வெங்காயம் போட்டாச்சு, அப்புறம் போலாமா? இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கடைக்கு வந்துட்டு மசாலா எல்லாமே வாங்குறதுக்கு அப்புறம் வந்திருக்கோம். அதை வச்சு குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வாங்க வந்திருக்கோம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா கடைகள் எதுவுமே இருக்கவே இருக்காது, ஃபோன் டவர் கூட கிடைக்காது நடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடிச்சு வாங்க போயிட்டு அப்படிங்க கட்டி இப்போ நம்ம காட்டுக்குள்ளே தான் போகிறோம். போகிற இடம் செம்மையாக இருக்கும்ன்றாங்க. காட்டுக்குள்ளே ஒரு அருவி, இது ஒரு யானை காடு, அங்கே யானைலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானை இருக்க இடத்துக்கு போக போகிறோம். ஆனால் சூப்பராக இருக்கும், உள்ள போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்ன நான் பண்ணுறாங்க பாருங்க, இங்கே பண்ணுறேன். தம்பியா இருக்க பின்னாடி வந்து ஒரு வழியா வந்து அங்கேயாச்சு, பேக்ல பத தெரியும் கேக்குதுங்க. இங்க உங்களுக்கு பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, நம்மளும் இப்ப போக வேண்டியதான். வாங்க போலாமா? எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்க பாதி ரெண்டு பேர் நிக்கிறாங்க. வந்துட்டோம், ஆறு ஓடிட்டே இருக்க பாருங்க, ஃபுல்லா ஆறுதான், செம்ம ஜாலியா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசுல விளையாடி இருக்கேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி போயிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி அம்மா ஊருக்குலாம் வர முடியாது, நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் மேரேஜ் ஆகியும் என் புருஷன் எங்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க. பிளேஸுக்கு இங்கே போய் எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி யாரும் சமைச்சு வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு வருதுங்க. இன்னைக்கு ஒரு புடி என்ன சொல்றீங்க? வெங்காயம் வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி வச்சிட்டோம். இங்க நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட மாட்டோம், சிம்பிளா தான் பண்ணுவோம், டேஸ்ட் பக்காவா இருக்கும்.
ஓகே அதான் அங்க பாருங்க இது வந்து எங்க அண்ணா சமையல் தான் எங்க அண்ணா வந்து நெருக்கு பத்த வச்சாச்சு அண்ணே ஊத்தாச்சு வெங்காயம் போட்டாச்சு அபே முருகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இங்க வந்து ஜெரி வந்து சிக்கன் செய்யும் சொல்லிட்டு வந்து பண்றாங்க ஆனா செஞ்சது எல்லாமே வந்துட்டு எங்க மாம்ஸ் தான் பக்கத்துல இருக்கவங்கதான் இவங்க வந்துட்டு எப்படி கிடையாது பாருங்க ஸ்டைல பாருங்க அவங்க ஸ்டைல மட்டும் என்ன ஜெரி பண்றா பாருங்க நண்டு பிடிக்கிறாங்களா அடுத்தது ஏதோ பண்றாங்க ஒரு வழியா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அங்க பாருங்க ஜெரினா பண்றா பாருங்களேன் உங்க குட்டி ஏஞ்சல் ஹாய் என்ன மாம் சத்துதே மல்லி மல்லியா கொஞ்சம் கிள்ளி இந்த மல்லியை கொஞ்சம் கிள்ளி உள்ள போட போறோம் பாருங்க அத்துரு அத்துட்டு வந்து என்ன போடுறாங்க மல்லி ஜெரிக்குது சாம்பிளுக்கு கொடுத்தாங்க எப்படி இவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் லைட் அப் மாட்டேன் தானே லைட்டா நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இது ஃபுல்லாவே உங்களுக்கு பாருங்க வெளிய எப்படி இருக்கு பெப்பர் சிக்கன் சமையா இருக்கு ம் இந்த பாருங்க ஏய் 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 மச்சான் மாவு இன்னும் சமையா இருக்குங்க அடுத்து வந்து குழம்பு வைக்க போறோம் அடுத்து குழம்பு ஓகே அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கும் இதில் வந்து எங்கள் கேமராமேன் வந்து ரொம்ப சீரியாக வேலை செய்யற மாதிரி தெரிஞ்சு ஃபீல் ஆகுது குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்த்தது குழம்பு இந்த ரெண்டு கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கால் கேட்டு வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெரிக்கு தாங்க அது அவங்களுக்காக தான் வாங்கி வந்தது ரெண்டு கால் ஓய் ரெண்டு மணி பார்த்து ஓகே டேய் வெயிட் அண்ட் சீ ப்ரோ இரு ப்ரோ ப்ரோ இப்போ இருடா டேய் இது ஊர் கஷ்டம் போட்டுருவீங்க டேய் இது யாரா எல்லாம் ஒன்றுக்கே போட்டுருக்கீங்க பள்ளத்துல நல்லா கட்டு கொடுக்க போயிட முடியுது குச்சி விட்டுலாம்டா ஏ இந்த குச்சி விட்டுலாம் டேய் அதை விட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாம்சம் போறோம் பாறையில வச்சு சாப்பிட போறோம் அவங்க எப்படி இருந்து பார்ப்போம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லாமா தண்ணி ஓடுது கழுவுணும் கறி இருக்கு மண் குழம்பு இருக்கு களி இருக்கு சரி வந்து உட்காந்தாச்சு இலை விரிச்சாச்சு இங்க பாருங்க இதான் எங்களுக்கு இலை அண்ணா பாறையில சாப்பிடல என்னன்னு தெரியல என்னாச்சு பாருங்க சாப்பிடலையா பாருங்க சாப்பிடலாம்
ஐயோ உட்காந்து இடத்துல எல்லாம் தண்ணி ஊத்துறாங்க. என்ன சாப்பிட போறோம்? களி சாப்பிட போறோம். என்னடா சாப்பிட போறோம்? களி சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறோம்? களி சாப்பிட போறோம். களி 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 பூரி 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 கொழம்பு 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 முதலர் 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 ஆல பாரு. சரி ஓகே சாப்பிட போறோம். எங்க அண்ணா வந்து கொழம்பு ஓடாம இருக்கிறதுக்காக அணை கட்டிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து சமஞ்சாலியா சாப்பிட்டோம். எனக்கு கால்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணா எனக்காக தனியா வாங்கிட்டு வந்தாங்க. சான்ஸே இல்லை. நாங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். எங்க அண்ணாங்களாம் எல்லாம் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. டாமுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டாம் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. நான் கூட இந்த மாதிரிலாம் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். டாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அதுதான் வேணும், நான் இதுதான் எதிர்பார்த்தேன். டாமுக்கு இந்த ஊரை விட்டு போக மனசே இல்லை. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான் நினைக்கிறேன். கை கழுவலாம், கை கழுவிட்டு வாயில தண்ணி வைக்கலாம்னு பார்த்தா யானை சாமி அது நிறைய யானை இருக்குமா. ஒரு வழியாக வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஜெரி கை கழுவிட்டாங்க. நானும் கழுவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக இருக்கு. வாழைப்பழம் நல்லாச்சு. நான் வீட்டில் இருந்து சாப்பிட்டாச்சு. சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. இல்லாதப்பதான் அவங்க பெருமையெல்லாம் பேசுவாங்க. எங்கள் அண்ணா வந்து பொண்ணாட்டி ஒரு வாட்டி வரும்போதே வாங்க வாங்கன்னு தொல்லை பண்ணாரு. எங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார் வரணுன்ட்டு. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் இந்த வாட்டி அவருக்காகவே நாங்கள் இங்கெல்லாம் வந்து எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே எங்கள் அண்ணா வந்து எடுத்து போட்டுக்கோங்க, நாங்கள் எடுத்து வந்தோம் இருந்தாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்ட்டு எங்கெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தாரு. செம்மையாக பார்த்துக்கினாரு. இப்போ வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஜாலியாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. சூப்பராக இருக்கு உங்கள் ஊர் தான். ஏதோ வேலை பண்ணி தான். ரொம்ப தேங்க்யூ. அமைச்சு முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறோம். சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு குட்டி போட்டாலும் போடுவோம், இல்லை வீடியோ எடுக்க போனாலும் போவோம். ஓகே இதே மாதிரி நிறைய விளாக் போகணுன்னு தான் ஆசை. போடுமான்னு பார்ப்போம். அப்போ இல்லை போடுவோம். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ நெக்ஸ்ட் விளாக் புது புது விளாக கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டுங்க. பாய்.